வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முட்டை சப்பாத்தி இல்லைனா எக் பரோட்டா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு கோதுமை மாவு, அதுக்கு தேவையான உப்பு, தண்ணி பிசையறதுக்கு, அப்புறமா அந்த முட்டை சப்பாத்திக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் தக்காளி. நீங்கள் இதில் வேணுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள்ஸ், கேப்சிகம் இல்லைன்னா கேரட் கூட இதில் பொடி பொடியாக நறுக்கி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா முட்டை, இப்போ நம்ம எப்படி செய்யறதுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு இந்த முட்டை செய்யறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி மாவுக்கு தேவையான மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. அடுத்தது நம்ம இப்போ முட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, ஒரு முட்டை பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனும் பச்சை மிளகாயும் வதக்கிக்கலாம். நம்ம சப்பாத்தி சுடுற தவாலியே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு இல்லை, நீங்கள் ஆனியன் வந்து ரா ஸ்மெல் உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் ராவாகவே யூஸ் பண்ணிக்கலாம், வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா பாதி வதக்கிங்க, பாதி வந்து இது பண்ணிக்கோ. ஏன்னா குழந்தைங்க வந்து ரா ஸ்மெல் வந்தால் அப்படி சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வந்து இங்கே வதக்கிக்கிறேன். அதிலே அந்த பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கிறேன். சும்மா லேசாக வதக்கமாக போதும். இப்போ ஆனியன் லேசாக வதங்கிடுச்சு, நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஆனியன் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணி வச்சு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு முட்டை வந்து ரெண்டு சப்பாத்திக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சப்பாத்தி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டியாச்சு, தவாவும் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம வந்து இப்போ சப்பாத்தி சுட்டுக்கலாம். இப்போ அது ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வர இருக்கோம், நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி ஓரளவுக்கு வெந்துடுச்சு, இப்போ நம்ம வந்து அதை எடுத்து வச்சிடலாம். அதே தோசைக்கல்லில் நம்ம அந்த முட்டையை, இது ஒரு முட்டை நீங்கள் ரெண்டு சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மொத்தமாகவே ஒரு சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம்.
நம்ம சுட்டு வச்ச சப்பாத்தி எடுத்து அதை மேலே போட்டுக்கணும். நல்லா நம்ம அழுத்தி விடுவோம். அப்புறம் அந்த முட்டை வந்து நம்ம சப்பாத்தி கூட நல்லா ஒட்டிக்குவோம். அந்த சைடு நல்லா கொஞ்சம் முட்டை வேகட்டும். இப்போ நம்ம முட்டை உள்பக்கம் நம்ம முட்டை நல்லா வெந்துட்டுருக்கோம். திருப்பிக்கலாம், திருப்பிக்கலாம். இப்போ வேறு நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சோம். இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம், ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. இதுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு எதுவும் தொட்டுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது வந்து எக்கும் வீட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் நல்லா ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.